யாரு? ஆன்ட்டி இல்லையா? உள்ள இருக்காங்க. நீங்கெல்லாம் யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம், முதல்ல போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. என்னடா ரவுடிசம் பண்றீங்களா? இந்தாங்க ஆன்ட்டி. அவங்க யாரு? நான் உங்களுக்கு ஆன்ட்டி, அவங்க எனக்கு ஆன்ட்டி. அவங்க இனிமே இங்க தான் இருப்பாங்க, நல்லபடியா பாத்துக்கணும். கிளம்புங்க, காத்து வரட்டும். சரி ஆன்ட்டி, அவங்க கிட்ட சொல்லி வைங்க, நாங்க அப்பப்போ வருவோம், எங்களுக்கு மாமல் வெட்டணும். அப்படியே சார். உங்க பையன் போட்டோ கொடுங்க, பத்திரிகை கொடுக்கணும். எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். இங்க பாருமா, உங்க மாமா குளிக்க போகாம அழுக்கு துணியோட அங்கேயே உட்கார்ந்துருக்காரு, என்னன்னு பாருமா. என்ன மாமா இது கோலம்? எப்படிமா சொல்றது நந்தினி, டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கும்மி அடிச்சிட்டாவே. யாராவது அடிச்சிட்டாங்களா? அடிக்கலமா, தவச்சி எடுத்து புளிச்சு காய போட்டா. சரி போய் குளிப்போ. இப்ப உடம்பு இருக்கிறதுனால குளிக்க முடியாதுமா. இப்படி ஒழிஞ்சு போ. நந்து, என்ன உங்ககிட்ட ஏதாவது வாசனையான சென்டர் இருந்தா அனுப்பி வை. கப்பு அடிக்குதுங்கிறதுக்காக இப்படி காரி துப்பிட்டா போவ. இந்தமா என் புள்ள போட்டோ. ஆள் ரொம்ப அழகா இருக்காரு. நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா உங்க பையனை? உனக்கு பொருத்தமா இருக்க மாட்டாமா? ஏன், அவன் படிப்பு ரொம்ப கம்மிமா. குடும்பம் நடத்துறதுக்கு படிப்பு எதுக்காண்டி? ஆனா இப்ப அவர் எங்க எப்படி இருக்காரு? ஒரு ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு, அவரை பாக்குறதுக்கு தான். ஒருத்தவங்க அவங்க பையனோடது இந்த போட்டோ வச்சுதான் இப்ப அவரை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த சின்ன க்ளூவை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போற? எவ்ளோ பெரிய போட்டா இருந்தாலும் தறக்குறது சின்ன சாவிதானே. சரி சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? கோட்டசாமியை பார்க்க போறோம். கோட்டசாமியா? அது யாரு? ஏண்டா கிருஷ்ணா, சொல்லுங்கண்ணே. அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேண்ணே. அது சரி, அந்த டான்ஸ் ஆடுற பாப்பா வந்துட்டாளா? வந்துருச்சுண்ணே. அண்ணா. என்னடா யோகி வந்திருக்கானா? வெல்கம் யோகி, வெல்கம். நீ வந்திருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏய் அப்பா, முது புடிச்சிட்டு ஆரம்பிடா. எடுத்துக்கு தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு வர சொன்னீங்க? தம்பி, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சுத்துப்பத்துல இருக்கிற இந்த ஆடு மாடு எருமைங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுப்பா. அதான் ஒரு சிங்கத்தை பக்கத்துல வச்சுக்கலான்னு உன்ன கூப்பிட்டேன். எனக்கு லீகலாவும் இல்லீகலாவும் 10 ஃபேமிலி இருக்கு. வீடு நிறைய பிள்ளைங்க, காம்பவுண்ட் நிறைய மாடுங்க, இதோ இந்த தடி பசங்க. மெயின்டெனன்ஸ் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு தம்பி. அதோட எனக்கு உடம்புக்கும் கொஞ்சம் முடியல. இந்த சமயத்துலதான் புலிஹாட்டம் நீ சீன்ல என்றான. ராசா, நீ என் கூடவே இருந்துடுறா. முடியலடா, மனசு ஆசைப்பட்டாலும் உடம்பு ஒத்துழைக்கல, அவளை அமிச்சிரு. ராசா, என்ன டிசைட் பண்ண? நான் யாருக்கிட்டையும் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே கடமை தான், எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும். நான் எங்க ஊருக்கு திரும்பி போறேன். இதோ பாருப்பா, உன்னை கஷ்டப்பட்டு பெயில் எடுத்திருக்கோம். இந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த சிட்டியை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளியில போகும். நான் இருந்தா எங்க அம்மா கூட இருப்பேன், இல்ல எங்க அண்ணன் கூட இருப்பேன். இந்த மாதிரி இடத்துல இருக்க மாட்டேன். வாங்கண்ணா. எங்கடா போறேடே? அண்ணன்
வாங்கினா போலாம். அண்ணே இவன் போய் சேர்ந்தானே, ஒரு குத்துக்கே செத்து போயிட்டானா? வணக்கம் தல. என்னாச்சு உங்களுக்கு? இவங்களுக்கு என்னாச்சுன்னு என்ன பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க? வேற என்ன பண்ணுவாங்க? நேத்து வரைக்கும் நீங்க எச்ச கிளாஸ் கழுவுட, ஆனா இன்னைக்கு இந்த சிட்டிக்கே நீ தான் ஹீரோ. என்ன சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. பாலிடிக்ஸ்ல செய்ய செய்ய பேர் வளரும், சினிமாவில பாக்க பாக்க புகழ் வளரும், ரவுடிசம்ல வெட்ட வெட்ட பயம் வரும். ஒரு தடவை உன ரவுடின்னு முத்திர குத்திட்டானுன்னு வச்சுக்க, உன்ன ஹீரோ ஆக்கிடுவாங்க. நீ எப்படி இருப்பேன்னு தெரியாதவனுங்க கூட இந்நேரம் உன் பேரை வச்சு ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அடிசேகர் அவனுக்கு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி வேணுமா? அதுக்குதான் அந்த பொண்ணு கூட என்ன லவ் பண்றா. பொய் சொல்றான் சேகர, என் தங்கச்சிக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. பேரன் லவ்லி போட்டுக்கமா அழகாயிடுவேன்னு சொன்ன. இல்ல பேரன் லவ்லில லவ்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு அத போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னம்மா உன் அண்ணா சொல்றது உண்மையா? உண்மை தாங்க. சேர் நான் பேச சொல்ல, என் அண்ணன் சொன்னது இல்ல, என் சூர்யா சொன்னது. ஏய் என்னடா உன் தங்கச்சி திடீர்னு பிளேட்ட திருப்பி போடுறா? ஏய் பில்ட் அப்லாம் போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சேகர், கில்லி சேகர்டி. நான் யாருன்னு தெரியுமா? நான் யோகி லவ்வர். என்னக்கா அது வெயில வந்திருக்க, வாடி போயிட மாட்ட? அக்கா தெரியாம பண்ணிட்டேங்கா, அண்ணன் கையில சொல்லிடாதக்கா. அண்ணன் இல்லடா, மச்சான். ரவுடிங் எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்டுக்காங்களே தவிர மச்சான்னு கூப்பிட மாட்டாங்கக்கா. ஏய் இவன் தங்கச்சி கேடு கேட்டானடா, நமக்கு அக்கா தான் முக்கியம். வாங்கடா.